தமிழ் சினிமாவில் தன்னோட படங்களில் ரொம்பவே டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க்காக அண்ட் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய நடிகர்கள் அப்படின்னு சொன்னால் விரல் விட்டு எண்ணக்கூடிய நடிகர்கள் தான் இருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து நடிப்பிலும் சரி தன்னோட அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி உடல் அமைப்பு மாற்றிக்கிறதுலையும் சரி ஒரு சில நடிகர்கள் எப்போதுமே வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்பாங்கங்க. ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு நடிப்பு அப்படின்னு சொன்னாலே அவங்க எல்லாருக்கும் வந்து முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நடிகர் அப்படின்னு சொன்னால் மறைந்த நடிகர் செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்கள் தான் சொல்லி ஆகணும். ஸோ அதனால தான் வந்துட்டு அவரை நடிகர் திலகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே அழைச்சிட்டு வரோம். ஸோ அவங்கள அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு நடிப்போட ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொன்னால் அது உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தான். ஸோ அப்படி கமல்ஹாசன் அவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய படங்களில் வந்துட்டு அந்த கதாபாத்திரத்துக்கு எந்த அளவுக்கு உயிரோட்டம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உயிர் கொடுத்து வந்துட்டு அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருப்பார். ஸோ அப்படி நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா உலக நாயகன் கமல்ஹாசன் அவங்களோட நடிப்பில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனால தான் நம்ம அவங்கள வந்துட்டு உலக நாயகன் அப்படின்னு அழைச்சிட்டு வரோம் இல்லையா. ஸோ அப்படி இப்போ இருக்கிற நடிகர்களுக்கு வந்துட்டு ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய உலக கமல்ஹாசன் அவங்கள தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நடிகர்களும் இருக்காங்க. ஸோ படத்துக்கு வந்துட்டு அந்த கதாபாத்திரத்துக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அந்த அளவுக்கு டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணக்கூடிய நடிகர்கள் இருக்காங்க. ஸோ உலக நாயகன் கமல்ஹாசன் அவங்களுக்கு அடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா சியான் விக்ரம் அவர்கள் இருப்பாங்க. நான் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களும் வந்துட்டு தன்னோட ஒவ்வொரு படத்துலையும் வந்துட்டு அந்த கதாபாத்திரத்துக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து உடல் அமைப்பு மாற்றி ரொம்பவே அழகாக நடிச்சிட்டு வராங்க. இன்னும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க, பட் இருந்தாலும் ஒரு சில நடிகர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி நிற்பாங்க. ஸோ அவங்களில் வந்துட்டு சியான் விக்ரம் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாக தான் போகும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் அவங்களோட நடிப்பில் இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க படங்கள் அப்படின்னு சொன்னால் கோப்ரா, மகான், பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்துட்டு இப்போ சியான் விக்ரம் அவர்கள் நடிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்க. இதில் முக்கியமாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் அப்படின்னு சொன்னால் பொன்னியின் செல்வன் படமாக தான் இருக்கும். இந்த படத்தை மணிரத்னம் அவங்க தான் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் பொன்னியின் செல்வன் அடுத்து வந்துட்டு கோப்ரா படத்துக்காகவும் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த படங்கள் அடுத்து ஒவ்வொன்றா வெளியாக இருக்குது. ஸோ அதனால் சியான் விக்ரம் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். ஸோ இதை அடுத்து வந்துட்டு பா ரஞ்சித் அவங்களோட இயக்கத்தில் நடிக்கிறதா வந்துட்டு உறுதியாக இருக்குது அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ இதனால் வந்துட்டு விக்ரம் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே வந்துட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ இந்த படத்தை வந்துட்டு இயக்க போகிறது வந்துட்டு பா ரஞ்சித் அவர்கள் தான். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஞானவேல் ராஜா அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. விக்ரம் அவர்களோட 61வது படமா இது இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். ஸோ இப்படி வந்துட்டு பா ரஞ்சித் அவங்களோட இயக்கத்தில் விக்ரம் அவர்கள் நடிக்க போறாங்க அப்படிங்கிறதால எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு அதிகமாகவே இருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ இந்த படத்தோட படப்பிடிப்பு கூடிய சீக்கிரமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இப்போ சமூக வலைதளத்தில் தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. விக்ரம் அவர்களோட எந்த படத்துக்காக நீங்க ஈவரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உங்களுக்கு கருத்துக்களை கொண்டு ஷேர் பண்ணுங்க.